ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக், எந்த நாள் கர்ப்பத்தை உறுதி செய்யலாம். அதாவது வீட்டிலேயே என்னைக்கு வந்து யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்கிட்ட நிறைய பேர் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறப்போ எந்த நாள் ப்ரெக்னென்சியை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இந்த வீடியோவில் வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களும் எப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணலாம், இர்ரெகுலராக பீரியட்ஸாக இருக்கிறவங்களும் எப்போ டெஸ்ட் பண்ணலாம், முக்கியமாக இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஏற்பட்டிருக்கும், அதாவது ப்ரெக்னென்சி ப்ளீடிங், அதாவது ப்ரெக்னென்சிக்கான ஒரு அறிகுறியாக ஒரு சில பேத்துக்கு ஸ்பாட்டிங் ஏற்படும், அப்படி ஸ்பாட்டிங் ஏற்படுறப்போ எந்த நாள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை சேரும். இப்போ இந்த பேசுகிற இந்த டாப்பிக்கில் எனி டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ நான் சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். கரு வந்து உருவானதும், அதாவது ஆணோட விந்தனமும் பெண்ணோட கருமுட்டையும் ஒன்றா இணைஞ்சு ஒரு கருவாக உருவாகி டியூபில் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா யூட்ரஸில் போய் உட்காரும். இந்த ப்ராசஸ் தான் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் அப்போ தான் வந்து சில பேத்துக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஏற்படும். எல்லாருக்குமே இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஏற்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ், அதாவது கரு பதித்தல் ப்ராசஸ் வந்து எல்லாருக்குமே நடக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது குழந்தையாக மாறி ஹார்ட் பீட் வந்து எல்லாமே வளர்ச்சி நடக்கக்கூடியது இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஹார்மோன், அந்த ஹச்சிஜின் சொல்லக்கூடிய ப்ரெக்னென்சி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன் சுரந்து உங்கள் பிளட்டில் கலந்து அதுக்கப்புறமா யூரினில் வரும். அப்போ தான் வந்து உங்களோட யூரினை வந்து எடுத்து நம்ம அந்த யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து டபுள் கோடு வரும். ஸோ உங்களுக்கு அந்த யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் டபுள் கோடு வரணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கணும், அதாவது கரு பதித்தல் நடந்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு டபுள் கோடு வரும். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்றா இருந்த நாட்கள்லேருந்து 8 to 12 நாட்கள் எடுத்துக்கும். அாவது இப்போ நீங்கள் போன மாதம் 1st பீரியட்ஸ் ஆகிட்டீங்க, இந்த மாதம் அதாவது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா போன மாதம் நீங்கள் 1st பீரியட்ஸ் ஆகி முடிச்ச அந்த 14th நாள் இல்லை 15th நாள் ஓவலேஷன் நடக்கிறப்போ ஒன்றா இருந்திருப்பீங்க. அப்போ அந்த நாள்லேருந்து ஒரு 8 கழித்து 14 நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த கரு பதித்தல் ப்ராசஸ் நடக்கும். இது ஒரு ஒரு பெண்களுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு சில பேர் 8 அந்த இம்ப்ளான்டேஷன் நடந்துடும், ஒரு சில பேத்துக்கு 12 வரைக்கும் ஆகும், ஒரு சில பேருக்கு 14 வரைக்கும் ஆகும், மேக்ஸிமம் 14 தான். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடும். அப்போனா அந்த 1st உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடந்து முடிக்கவே உங்களுக்கு 25 to 26 ஆயிரும். அப்போனா நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 4 கழித்து இந்த 1st அடுத்த மாதம் 1st அப்புறமா நீங்கள் டெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் வரும். ஸோ அப்போனா பேசிக்காக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் உடம்பில் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறமா அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன் வெளியே வந்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் அந்த டபுள் கோடு தெரியும். இது ஒரு ஒரு பெண்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி நடக்கும். அதாவது இந்த இம்ப்ளான்டேஷனே பார்த்திங்கன்னா சில பேத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக நடந்துடும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும். லேட்டாக நடக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு உடம்பும் ஒரு ஒரு மாதிரி தான், ஒரு ஒரு ப்ரெக்னென்சியுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கும் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்லாமையே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலாம். அப்படி ஆகுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஐயோ எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரலையே, அப்போ ப்ரெக்னென்சி இல்லையா அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்காக புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த யூரின் ப்ரெக்னென்சியில் டபுள் கோடு வருது, எதுக்கப்புறம் வருது. இப்போ வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றைக்கு டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்படி நீங்கள் மாதம் ரெகுலர் பீரியட்ஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு மாதமும் பர்டிகுலர் டேட்டில் தான் ஆனால் தான் அது ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் 21 to 40 அதாவது இப்போ நீங்கள் 21 ஒரு தடவை ஆகிறவங்களாக இருந்தாலும் அது நார்மல் பீரியட்ஸ் தான். நீங்கள் 28 ஒரு தடவை ஆகிறவங்களாக இருந்தாலும் அது நார்மல் பீரியட்ஸ் தான். நீங்கள் 40 ஒரு தடவை ஆகிறவங்களாக இருந்தாலும்
அது நார்மல் பீரியட்ஸ் தான். நீங்கள் 40 நாளைக்கும் மேலே 45 நாளைக்கு ஒரு தடவை அப்படி ஆகுறீங்கன்னா தான் அது இர்ரெகுலர் பீரியட்ஸ். அந்த 45 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகுறது, 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகுறது அப்படின்னா தான் வந்து அது ஹைலி இர்ரெகுலர் பீரியட்ஸ். ரெகுலர் பீரியட்ஸ்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கேப் இன்டர்வல் உங்களுக்கு எப்போவுமே மெயின்டைன் ஆகுதுன்னா அது நார்மல் தான். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் போன மாதம் 5ஆம் தேதி பீரியட்ஸ் ஆகிருக்கீங்கன்னா இந்த மாதம் 5ஆம் தேதி பீரியட்ஸ் ஆனால் தான் அது வந்து ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் டேட்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 டேஸ் வந்து அது நார்மல் தான். அதாவது போன மாதம் 5ஆம் தேதி பீரியட்ஸ் ஆகிட்டீங்க, இந்த மாதம் 1ஆம் தேதி பீரியட்ஸ் வந்துருச்சுனாலும் அது நார்மல் தான். இல்லை உங்களுக்கு 10ஆம் தேதி பீரியட்ஸ் வந்துருச்சுனாலுமே அது நார்மல் தான். கொஞ்சம் 3-4 நாள் முன்ன பின்ன இருக்கிறது வந்து ரொம்பவே நார்மல் தான். இதுவும் ரெகுலர் பீரியட்ஸ் தான். இப்போ ரெகுலர் பீரியட்ஸுக்கு நீங்கள் எப்போ யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணலான்னா, உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட்லேருந்து நீங்கள் 4 நாள் தள்ளி நீங்கள் அப்போ டெஸ்ட் பண்ணால் ரொம்பவே சரியாக இருக்கும். இதுதான் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து பேஷண்ட்ஸ் வரவங்கக்கிட்ட நாங்கள் எப்போவுமே சொல்கிறது இதுதான். பட் சில பேர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கர்ப்பம் இருக்குமா இல்லையாங்கிற டென்ஷனில் சீக்கிரமாக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் கார்டு நெகட்டிவ் வரும், அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது எப்போவுமே அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து இட் டேக்ஸ் டைம், அது கொஞ்ச நாள் ஆகும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி டிலேவாக கூட இம்ப்ளான்டேஷன் நடக்கும், அதுக்கப்புறமா பாசிட்டிவ் வருது, கொஞ்சம் 4 நாள் முன்ன பின்ன நடக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் லேட்டாக ப்ரெக்னென்சி கார்டு டெஸ்ட் பண்ணுறீங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் பிளட் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ நெகட்டிவ் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் லேட்டாக டெஸ்ட் பண்ணிங்கன்னா திரும்பி பாசிட்டிவ் வரும். இது எதனாலனா நீங்கள் வந்து ரொம்ப முன்னாடியே யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறனால தான் உங்களுக்கு நெகட்டிவ் வருது. ஸோ நான் சொல்கிறபடி உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது நீங்கள் 21 டேஸ் ஒன்ஸ்னாலும் சரி, இல்லை 40 டேஸ் ஒன்ஸ்னாலும் சரி, இல்லை 28 டேஸ் ஒன்ஸ் ஆகிறவங்கனாலும் சரி, உங்கள் பீரியட்ஸ் டேட்லேருந்து 5 நாள் கழிச்சு இல்லை 4 நாள் கழிச்சு நீங்கள் அப்போ கார்டு போட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போன மாதம் பீரியட்ஸ் 5ஆம் தேதி ஆயிருக்கீங்க, இந்த மாதம் பீரியட்ஸ் உங்களுக்கு வரலை, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10ஆம் தேதி போல் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நான் இன்னும் வெயிட் பண்ணலாமா டாக்டர்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வெயிட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஜென்ரலாகவே சொல்கிறது 5 to 10 டேஸ் கழிச்சு தான் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். இது எதனாலனா உங்களுக்கு அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சில பேர் வந்து அது ரொம்ப முன்னாடியே பீரியட்ஸ் டேட்டுக்கிட்ட வரப்பயே வந்து 1-2 நாள் முன்னாடி டெஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப அப்செட் ஆகிறாங்க, நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதனால தான் நாங்கள் சொல்கிறது நீங்கள் பீரியட்ஸ் டேட்டு முடிஞ்சதுலேருந்து ஒரு 4 டேஸ் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 டேஸ் கழிச்சாச்சும் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்கன்னு நினச்சி செக் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு 2 அட்லீஸ்ட் உங்கள் பீரியட் டேட்க்கு அப்புறமா 2 டேஸ் கழிச்சாவது டெஸ்ட் பண்ணுங்கள், இன்கேஸ் நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா. இப்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் பார்க்கலாம். முதல் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, ப்ராப்பராக பீரியட் சைக்கிள் உங்களுக்கு ஆகிட்டு தான் இருக்குன்னா, நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கனாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து 45 நாளைக்கு ஒரு தடவை ஆகுறீங்க, இல்லை 2 to 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஒரு தடவை ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணணும்னா உங்களோட லாஸ்ட் பீரியட் முடிஞ்சதுலேருந்து ஒரு 15 டேஸ் கழித்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். சொல்ல போனால் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா, இன்னொரு 20 டேஸ் கழித்து வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து டிலேடு பீரியட்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஓவலேஷனுமே டிலேயாக தான் ஆகும். ஸோ ஓவலேஷனுமே உங்களுக்கு டிலே ஆகி, அதாவது நாட்கள் ரொம்ப, இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கு 14 நாளில் ஆயிடுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 20 to 22 நாளில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கும், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பிளட்லேயும் யூரின்லேயும் உங்களோட ப்ரெக்னென்சி ஹார்மோன் வரும். ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ லேட்டாக கொஞ்சம் செக் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஏற்படுது, அதாவது இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு சில பேத்துக்கு ஸ்பாட்டிங் ஆகும். அவங்க வந்து எப்போ பிளட் டெஸ்ட், யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், அதாவது ரொம்ப ப்ரௌன் டிஸ்சார்ஜ், ரொம்ப கம்மியாக, இல்லை அது ஒரு 1 or 2 drops தான் இருக்கும், பேட் வைக்கிற அளவு கூட இருக்காது, இது 1 or 2 days வரைக்கும் தான் இருக்கும், அதிகமாகலாம் இருக்காது, எந்த ஒரு பெயினும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நான் ஏற்கனவே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கும் பீரியட்ஸ் ப்ளீடிங்கும் டீட்டெயில்டாக டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா, நீங்கள் வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆனதுலேருந்து 5 டேஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும்.
சில பேருக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறப்போ இந்த ஓவலேஷன் டேட்டும் லேட்டாக நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேபில் போயிட்டு இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லாட்டினா நீங்கள் வெயிட் பண்ணி 10 to 15 days கழித்து நீங்கள் வந்து யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகவே ஆகாதீங்க. நான் எப்போவும் சொல்கிறது தான், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி, நீங்கள் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகாமல் இருங்க. கரெக்டான நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க, நல்லா மாதுளம் பழம், ஃபிக்கு, இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிட் முக்கியமாக இதெல்லாம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா தான் உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நல்லா ஹாப்பியாக இருந்தீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும், ஓவலேஷன் கரெக்டாக நடக்கும், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசுகிறனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.